அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜாமா தொடர்பான பலவீனமான ஹதீஸ்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம ஒரு ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். ரொம்ப பிரபலமான ஹதீஸ், ஹிஜாமா செய்யக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுவார்கள். ஹிஜாமா சம்பந்தமாக புகாரியிலும் முஸ்லீம்ல நிறைய ஆதாரபூர்வமான சஹிஹான ஹதீஸ்கள் வந்திருக்கு, அதை கொண்டு நாம் அமல் செய்யலாம். ஆனால் பலவீனமான ஹதீஸ்களை தவிர்ந்து கொள்வதே சிறந்ததாக இருக்குது. நபிகள் நாயகம் அவர்கள் தமது மெஹராஜ் பயணத்தின் போது மலக்குமார்களின் கூட்டங்களை கடக்கும் போது முஹம்மதே ஹிஜாமா செய்யுங்கள் என்று சொல்லப்படாமல் தவிர கடக்கவில்லை என்று வரக்கூடிய ஹதீஸ். மேற்கண்ட ஹதீஸ் வந்து பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆனால் அவை அனைத்தும் பலவீனமான அறிவிப்பாளர்களே இடம்பெறுகிறார்கள். முதலாவது அறிவிப்பு பார்த்திங்கன்னா அப்பாத் இப்னு மன்சூர் அறிவிக்கிறாங்க. என்னென்ன அறிவிப்புகளில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமிதி, முஸ்னத் அப்து பின் ஹுமைத், அஹமது ஹாக்கிம், முசனஃப் இப்னு அபி ஷைபா ஆகிய நூல்களை பதிவு செய்யப்பட்டு இந்த அறிவிப்பில் அப்பாத் இப்னு மன்சூர் என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமானவர் என்று யஹ்யா இப்னு மைன், இப்னு மதீனி, நசாயி, அபுதாவத், இப்னு சாத், அபுபக்கர் பின் அபி ஷைபா ஆகியோர் முடிவு செய்துள்ளனர். மேலும் அப்பாத் பின் மன்சூர் என்ற இந்த அறிவிப்பாளர் இக்ரிமாவிடம் இதை கேட்டதாக சொல்கிறாரு. ஆனால் இவர் இக்ரிமாவிடம் கேட்டதாக பொய்யாக சொல்லியிருக்கிறார் என்று அறிஞர்கள் அவர் வாயாலேயே ஒப்புக்கொள்ள வைத்துள்ளனர். அதாவது நீங்கள் இக்ரிமாவிடம் இதை கேட்டீர்களா என்று யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் அவர்கள் அப்பாத் இப்னு மன்சூர் கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இக்ரிமா சொன்னதாக தாவூத் பின் ஹுசைன் என்பார் கூற தாவூத் கூறியதாக எனக்கு இப்னு அபி யஹ்யா கூறினார் என்று பதிலளித்தார். அவர் நேரடியாக இக்ரிமாவிடம் இவர் செவியுறவில்லை. இவர் இடையில் விட்டுள்ள இரு அறிவிப்பாளர்களும் பலவீனமானவர்கள் ஆவார்கள். இரண்டாவது அறிவிப்பு பார்த்திங்கன்னா முகமது பின் உமர் மற்றும் இப்னு அபி துவாலா அறிவிப்பது. முகமது பின் உமர் என்பார் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் ஆவார். இப்னு அபி துவாலா என்பவர் யார் என அறியப்படாதவர். எனவே இதுவும் பலவீனமான ஹதீஸாகும். மூன்றாவது அறிவிப்பாக கத்தாதா அவர்கள் அறிவிக்கிறாங்க. கத்தாதா என்பவர் தத்லீஸ் செய்பவர் ஆவார். தனக்கு அறிவித்தவரை கூறாமல் அவருக்கு முந்தைய அறிவிப்பாளரை கூறுதல் தத்லீஸ் ஆகும். இது பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஏற்கனவே. நான்காவது அறிவிப்பாக அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அறிவிக்கிறாங்க. திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸில் அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் என்பவர் அறிவிப்பாளர் இடம்பெறார். இவர் பலவீனமானவர் ஆவார். ஐந்தாவது அறிவிப்பாக அப்துல்லா பின் சாலிஹ் அவங்க அறிவிக்கிறாங்க. பசார் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஹதீஸில் அப்துல்லா பின் சாலிஹ் என்பார் இடம்பெறக்கூடிய இந்த அறிவிப்பாளர் இவர் உண்மையாளர், ஆனாலும் அதிக தவறாக அறிவிப்பவர். இவரிடம் கவனமின்மை உள்ளது. ஆறாவது அறிவிப்பாக அபு ஹுர்முஸ் என்ற நாஃபி அறிவிப்பது. தப்ரானியின் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஹதீஸ் அபு ஹுர்முஸ் எனும் நாஃபி என்பார் வழியாக அறிவிக்கப்படுவது. இவர் பலவீனமானவர் என அஹமது இப்னு ஹம்பல், இப்னு மயின் ஆகியோர் விமர்சிச்சிருக்கிறாங்க. இவர் ஹதீஸை பதிவு செய்யக்கூடாது என்று இப்னு மயின் அவங்க சொல்கிறாங்க. அதா என்பவர் வழியாக அறிவிக்கப்பட்டவை என்ற ஏடு ஒன்று இவரிடம் இருந்தது. அவை அதா அவர்கள் பெயரால் இட்டு கட்டப்பட்டவை. அதிலிருந்து தான் இவர் அறிவிப்பார் என்று இப்னு ஹிப்பான் கூறுகிறார்கள். இவர் நம்பகமானவர் அல்லர் என நசாயி இமாம் நசாயி சொல்லியிருக்கிறாங்க. ஏழாவது அறிவிப்பு வருது. சாத் பின் தரீஃப் மற்றும் இஸ்பஃபின் நஃபாத்தா ஆகியோர் அறிவிப்பது. இந்த இஸ்பர் பின் நஃபாத்தா இந்த ஹதீஸ் வந்து அல் காமில் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் அறிவிப்பாளர்களில் சாத் பின் தரீஃப் இடம்பெறாரு. இவர் வழியாக அறிவிப்பது ஹலால் இல்லை என்று இப்னு மயின் சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஹதீஸ்களை இட்டு கட்டிய அறிவிப்பவராக இருந்தார் என இப்னு ஹிப்பான் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். மேலும் இதன் மற்றொரு அறிவிப்பாளரான இஸ்பாக் என்பவர் பொய்யர் என சந்தேகிக்கப்பட்டவர் என்று இப்னு ஹஜர் அவங்க சொல்கிறாங்க. எட்டாவது அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஈசா பின் அப்துல்லா அவங்க அறிவிக்கிறாங்க. இது அல் காமில் எனும் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் அறிவிப்பாளரான ஈசா பின் அப்துல்லா மிக பலவீனமானவர். இவர் பொய்யர் என சந்தேகிக்கப்பட்டவர் என்று தாரகுத்தினி சொல்கிறாங்க. ஒன்பதாவது அறிவிப்பாக கசீர் பின் சலீம் அவங்க அறிவிக்கிறாங்க. இதுவும் அல் காமில் எனும் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் அறிவிப்பாளரான கசீர் பின் சலீம் என்பவர் வந்து பலவீனமானவர் என இப்னுல் மதீனி சொல்லியிருக்கிறாங்க. இவர் பொய்யர் என சந்தேகிக்கப்பட்டவர் என அசாயி மற்றும் சிலர் கூறியுள்ளனர். இவர் பலவீனமானவர் என அபு ஹாத்தம் அவர்கள் கூறியுள்ளனர். இஜாமா செய்ய நிறைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்குது. புகாரியில் பார்த்தீங்கன்னா 1835, 36, 1938, 5695, 5698, 5700, 5701, மேலும் 1939, 5694 என்று ஏராளமான சஹிஹான ஹதீஸ்கள் இருக்குது புகாரியில். மேலும் வந்து சஹி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 4358, 4357, 4356 என்று நிறைய ஆதாரபூர்வமான சஹிஹான ஹதீஸ்கள் இருக்குது. அதை நாம் ஏற்று செயல்படுத்தலாம். அதனால் இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஒரு ஹதீஸாக இருக்குது.